வெற்றிகரமாக நாம் 5 வாரத்தை கடந்துட்டோம். நான் இது மடிக்கும் சொன்ன சாப்டர்ஸ்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக படிச்சிட்டிங்களா படிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பொறுத்த மடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் உங்ககிட்ட நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஒருவேளை நான் உங்களுக்கு வீக்லி ஷெட்யூல் போடுறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, இப்போலேருந்து எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வீக் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், பட் உங்களோட டைம் பீரியடை மட்டும் சுருக்கிக்கோங்க. நான் வீக்லி வீக்லி போட்டதை வந்து நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிவிஷன் மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் வீக் போட்டதை நீங்கள் ஒரு ரிவிஷன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வீக் 7 வரப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நீங்கள் இன்னும் ஆல்ரெடி போட்ட வீக்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, ப்ளீஸ் டேக் 1 or 2 டேஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நவ் வி ஆர் கோயிங் ஃபார் வீக் 6 போர்ஷன்ஸ். நமக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் மிச்சம் இருக்குது. நமக்கு நீட் போஸ்ட்போன் ஆகுது ஆகலைங்கிறது செகண்டரி தான். பிகாஸ் நமக்கு ஒருவேளை போஸ்ட்போன் ஆகாமல் போயிடுச்சுன்னா செப்டம்பர் 13 தான் எக்ஸாம்னா நீங்கள் எந்த இடத்துல நிற்க போகிறீங்கிறத யோசிச்சு பாருங்கள். யாருமே கவர்மெண்ட் ஆகட்டும் இப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, சேஃப்டிங்கிறது முக்கியமாக பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது மடிக்கும் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நான் இதை வேண்டி கேட்டுக்கிறேன், போஸ்ட்போன் ஆகுது, நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணுங்கிறதுக்காக ட்விட்டரில் நாளில் நிறைய மாசாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்கு நிறைய பேர் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க, அதுதான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நவ் வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யூர் டைம் நான் வீக் 6க்கான டார்கெட்டில் நான் போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபிசிக்ஸ் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லாஸ் ஆஃப் மோஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வந்து அன்அகாடமி JEE-யில் நமோகால் சாரோட வீடியோஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து சூப்பர் சூப்பராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட எப்படி எழுதுறதுன்னு, இந்த மாதம் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் இட் ஒரு ஆன்சர், இந்த கொஸ்டின் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் வந்து கேட்டால் எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே டன், தென் அலாங் வித் இட் நீங்கள் ஃபியூ நீட்லேயும் எய்ம்ஸ் ப்ரீவைசர் கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். எவ்ரி இயர் வந்து லாஸ் ஆஃப் மோஷனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் தான் கேட்கணும், இந்த மாஸ் வச்சு தான் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. டென்ஷனையும் மாஸையும் ரிலேட் பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. தென் த செகண்ட் சாப்டர் இன் ஃபிசிக்ஸ் இஸ் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஒர்க் எனர்ஜி பவர் பொறுத்த மாதிரிக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நம்ம நிறைய கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட்ஸை நம்ம ப்ராப்பராக MCQ-ல ரெப்ளிகேட் பண்ண தெரியணும். எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கான்செப்ட் படித்து முடிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கும், ஒர்க் எனர்ஜி தீரமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எனர்ஜி பவர்னு சொல்லிட்டு சிம்பிளான டெஃபினேஷன் அண்ட் கான்செப்ட் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி MCQ-ல எழுதுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான குவெஷன்ஸ், எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு MCQ சால்விங் புக் வச்சுருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க, அந்த புக்கில் இருக்க ஒர்க் எனர்ஜி பவர் ப்ராப்ளம்ஸ் எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், நீங்கள் என்ன கான்செப்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கிறத கோத்ரூ பண்ணிவிட்டு வேக வேகமாக நிறைய குவஷின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒர்க் எனர்ஜி பவர் பொறுத்த மடிக்கும், அதுவும் ஆர்டர்டாக போகணும். ஓகேங்களா, இப்போ எனர்ஜி இருக்குன்னா ஒரு 15 கொஷின் இருக்குன்னா அந்த 15 கொஷினும் ஃபர்ஸ்ட்லேருந்து 15th மடிக்கும் போகணும். மற்ற சாப்டர்ஸ்லாம் நம்ம எந்த டாபிக் வேணால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். பட் இந்த ஒர்க் எனர்ஜி பவர் பொறுத்த மடிக்கும் ஒரு ஆர்டர்ட் மேனரில் படித்தோம்னா தான் நமக்கு அந்த மொமெண்டம் வரும், இந்த கொஷின் நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒர்க் எனர்ஜி பவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாவே தாராளமாக போதும். தென் வி ஆர் மூவிங் அஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், தட் இஸ் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த வீக் நிறைய சாப்டர்ஸ் கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வீக் வந்து ஆர்கானிக்கில் GOC ஹைட்ரோ கார்பன்ஸ் அலாங் வித் இட் ஆல்கஹால் அண்ட் ஹாலோஅல்கேன்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வீக்கில் அதோட கண்டினியூவேஷனாக உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் அமைன்ஸ், இந்த 4 யூனிட் உங்களுக்கு தரேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பொறுத்த மாதிரிக்கும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட கண்டினியூவேஷன் தான், அதில் நீங்கள் நல்லா செல் பற்றி படிங்க. பேட்ரிஸ் இருக்கும், லெட் பேட்டரி, மெர்க்குரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ், ஸோ அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிள் இருக்கும் NCERT-ல, அதை மனப்பாடம் பண்ணுறீங்களோ நிறைய விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு எப்படி கொஷின் கேட்டாலும் எழுத தெரியணும். அந்த செகண்ட் திங் இஸ் கிப்ஸ் எனர்ஜி. நான் வந்து அந்த 20 out of 45 MCQs வீடியோவில் போட்டிருப்பேன், இன்னும் நீங்கள் பார்க்காதவங்க சைடில் லிங்க் தரேன், நான் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் கிப்ஸ் எனர்ஜி வச்சு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கெமிக்கல் கைனடிக்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், அந்த ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக முக்கியம், அதுலேருந்து தான் எவ்ரி இயர் கேட்டுட்ருக்காங்க. மற்ற டாபிக்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக படித்தா போதும். அந்த ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்லாம்
தரவா படிங்க, எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் போட முடியுமோ போடுங்க. என்சிஆர்டியில் இருக்க இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கெமிக்கல் கைனடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் அஹெட் வி கேம் ஃபார் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமைன்ஸ். இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாமே தரவு நாலேஜ் இருக்கணும், நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் உங்கள் டிப்பில் இருக்கணும். அதை வந்து எங்கேயோ உங்கள் செவத்தில் வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை சம்திங் ஒரு பேப்பர் மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, நமக்கு ஒரு கம்ப்ளீட் த ஃபாலோயிங், இந்த ரியாக்ஷன் கொடுத்து ஒரு ரியாக்டன் சைட் மட்டும் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் சைட் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கண்டினியூவஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு ரியாக்ஷனோட ப்ராடக்ட் வந்து அடுத்த ரியாக்ஷனோட ரியாக்டண்ட்டாக இருக்கலாம். அப்படியே அந்த சைக்கிள் கண்டினியூ கண்டினியூ, உங்களுக்கு ஒரு மூணு மூணு ரியாக்ஷன் கண்டினியூஸாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒரு லென்த்தியர் ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, இந்த காம்பவுண்ட் எக்ஸுங்கிறத கண்டுபிடிங்க, ஸோ ஒய்ங்கிறது இந்த ரியாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியர் ப்ராப்ளம் கொடுத்து நமக்கு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் மெஜாரிட்டியாக ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்தும் அமைன்லேருந்தும் வந்துட்டுருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் ப்ரிப்பேர் திஸ் வெல். என்சிஆர்டி லெவலில் நீங்கள் எல்லா ரியாக்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே தாராளமாக போதும். தென் வி ஆர் மூவிங் அ ஹெட் ஃபார் பயாலஜி. பயாலஜியில் வந்து நாம் ரொம்ப 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 முக்கியமான ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம். தட் இஸ் மாலிக்யூலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜ், ரொம்ப டிஃபிகல்ட்டும் கூட, நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம பயாலஜி ரிவிஷனில் ஒரு பெரிய சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா மாலிகுலர் பேசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்டர் நல்லா கவனத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் படிங்க. அந்த சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க ஒரு இயரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுவும் ரொம்ப அவசியம் இந்த சாப்டர்ஸ் பொறுத்த முடிக்கும். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் லாஸ்ட் டூ பேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெண்டேலியன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா நமக்கு ரெசசிவ், அதுக்கப்புறமா டாமினன்ட் டிசார்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் டூ ஃபீச்சர்ஸ் நம்ம டிசீஸ்லேருந்து அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. பெடிகிரி அனாலிசிஸ் படிக்கணும். பெடிகிரி அனாலிசிஸ்லேருந்து எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசீசஸில் இருக்க ஃபீச்சர்ஸ், எதோட காஸ் என்ன, அந்த டிசீஸ் ஏன் வருது, எந்த ஜீனில் மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரமோட ஃபீச்சர்ஸ், எந்த டிசீஸில் கைனிகோமாஸ்டியா வருது, அதுக்கப்புறம் எந்த டவுன் சிண்ட்ரோமில் வந்து நமக்கு ஃப்ரான்டல் எம்போசிங் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி டிசீஸ்கோட ஃபீச்சர்ஸ் நல்லா படிக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த மடிக்கும். ஓகே, தென் த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் பயோடெக்னாலஜி ப்ராசஸஸ் அண்ட் அப்ளிகேஷன். எஸ், இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசு, ப்ராசஸும் பெருசு, அப்ளிகேஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. சர்க்குலார் டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சிருக்கணும். பயோடெக்னாலஜியில் ஊர்பட்ட விஷயம் இருக்குது, அதில் பிசிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏடிஏ டெஃபிஷியன்சி இருக்குல்ல, ஸோ அமினோ டெஃபிஷியன்சி, இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி வச்சு ஒரு அந்த என்சைமோட டெஃபிஷியன்சி வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன முக்கியமாக படிக்கணும்னா, எய்ம்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த ஜீன்லேருந்து கேட்பாங்க, அந்த சர்க்குலர் டிஎன்ஏலேருந்து, அந்த டெட்ராசைக்ளின் ஜீனா, இந்த ஆம்பசிலின் ஜீனா, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த டயக்ராம் என்சிஏடியில் இருக்கும், போய் பாருங்கள். அந்த டயக்ராம் வச்சு எய்ம்ஸில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நிறையா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மூணு டாப்பிக்லேயுமே நாம் ஓரளவு கான்செப்ட் படிச்சிருவோம், ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு எம்சிக்யூ அட்டன் பண்ணுறப்ப தான் தெரியும், நாம் வந்து நாலு ஆப்ஷனும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். இந்த நாலு சாப்டருக்கு யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நாலு ஆப்ஷனும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த சாப்டர்ஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நாலு ஆப்ஷனில் இது தான் கரெக்டுங்கிறது நம்மளால் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கும். அந்த டைம் கன்சியூமிங் பார்ட்டும், அதே சமயம் அந்த எரர் வராமல் கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாப்டர்ஸில் கீ. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எம்சிக்யூ இந்த நாலு சாப்டரையும் நல்லா பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீக்கு மாலிகுலர் பேசிஸும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்ததுக்கும் இதுதான் காரணம். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி நான் நாலு முக்கியமான சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமைன்ஸ். அது வந்து எப்படி நீங்கள் படிக்கிறது, முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னு சொல்லிட்டு 20 out of 45 எம்சிக்யூ சீரீஸில் இருக்குது, நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த மடிக்கும் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர், இந்த ரெண்டு யூனிட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ் ஆஃப் மோஷனுக்கு நான் சொன்னது பார்த்துக்கோங்க, ஒர்க் எனர்ஜி பவருக்கு நான் படித்தது வந்து நான் எம்டிஜெட்டி ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நான் அந்த நடுவில் இருந்த எல்லா எம்சிக்யூஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு 100 எம்சிக்யூஸ் இருக்கும், நான் அது படித்தேன். படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓவரால் ஐடியாவும் நம்பிக்கை வந்தது. எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் அந்த க்வெஸ்சன்ஸும் போடுங்க, உங்கள்கிட்ட எந்த புக் இருந்தாலும் அதை போடுங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு சாப்டர் பொறுத்த மடிக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் வெல், ஸ்டடி ஹார்ட். என்ன பண்ணுறேன்னு தெரியாது, நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் அந்த போஸ்ட்போன் ஆகுதுங்கிற நியூஸை பார்க்காம ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புரியுது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால்
நீங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நமக்கு செப்டம்பர் 13 தான் எக்ஸாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க இப்ப ஃபுல்லா நீங்க போஸ்ட்போன் ஆகுமா நியூஸ் பார்த்து பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நமக்கு போஸ்ட்போன் ஆகலைங்கிற ஒரு முடிவு கேட்டோன்னே நமக்கு நிறைய பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நிறைய எப்போ வரும்னு நமக்கு தெரியல, செப்டம்பர் 13 தான் இப்போ நீங்கள் படிங்க, அதுதான் அவசியம் இந்த நேரத்தில் பொறுத்த முடிக்கும். ஸ்டடி வெல், ரிவிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மார்க் எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வருதுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த கொஷின் எனக்கு தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியுற கொஷின்ஸ் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் மனசுக்கே தெரியும்ல இந்த கொஷின் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் கரண்ட் ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி கொஷின்ஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் குறைய முடியும். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷன் செஷன்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது சமயம் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நான் ஃபிசிக்ஸ்க்கு 20 out of 45 MCQ சீரீஸ் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுடுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுதர்ஷன். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். நல்லா படிங்க. தேங்க்யூ ஆல்.